Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது sweet potato balls. இது வந்து ரொம்ப சத்தானது. ஈவினிங் நீங்க ஸ்நாக்ஸா உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நார்மலா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை அப்படியே நீங்க பாயில் பண்ணிட்டு அல்லது இட்லி குக்கர்ல வச்சுட்டு வேக வச்சுட்டு கூட அப்படியே கொடுக்கலாம். பட் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தேங்காய் துருவலும் சுகரும் சேர்த்து நீங்கள் கலந்து பால்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அட்ராக்டிவாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியும் கூட. நீங்கள் சுகர் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம ஒரு 15 to 20 minutes வந்து இட்லி குக்கரில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 15 minutes நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டீம் குக் பண்ணி எடுத்தாச்சு. யூஸ்வலாக இதை அப்படியே தான் சாப்பிடுவாங்க. இப்போது இதை நம்ம கையால் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கோகோனட்டும் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் கொஞ்சமாக கூட நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வெல்லம் ஆட் பண்ண போகிறேன்றவங்க வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது குட்டி குட்டியாக பால்ஸ் ஆக்கிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.